தமிழகத்தில் கலை அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு இன்று முதல் வகுப்புகள் தொடக்கம். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வகுப்புகளுக்குள் அனுமதி. பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அசல் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் பணி தொடக்கம். பள்ளிகளிலேயே சான்றிதழ் வழங்க ஏற்பாடு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகள் நேரிலும் இணையதளத்திலும் முன்பதிவு தொடக்கம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவையில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சை மாவட்டத்தில் அறுவடை செய்த நெல்மணிகளை சாலையில் மைல் கணக்கில் கொட்டியுள்ள விவசாயிகள் நடமாடும் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்ய கோரிக்கை. நான்காவது முறையாக முழு கொள்ளளவை எட்டிய தேனி சோத்துப்பாறை அணை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ராமநாத சுவாமி திருக்கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். மகாலய அமாவாசையை முன்னிட்டு நாளை மற்றும் நாளை மறுநாள் அக்னி தீர்த்த கடற்கரை செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இன்றே குவிந்த மக்கள். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 20,799 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மும்பையில் 8 முதல் 12 வகுப்புகளுக்கு இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. லக்கிம்பூர் கேரி வன்முறையில் காயமடைந்த பத்திரிகையாளர் ராம் காய்ஷியப் உயிரிழந்தார். லக்கிம்பூர் கேரி மாவட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் உயிரிழந்தோர் குடும்பத்தினரை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் தனது வீட்டிற்கு முன் சாலையில் அமர்ந்து அகிலேஷ் யாதவ் தர்ணாவில் ஈடுபட்டார். லக்கிம்பூர் சென்ற பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ராகுல்காந்தி டுவிட்டரில் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பகலை உத்தரப்பிரதேசத்திற்குள் நுழைய அனுமதிக்கக்கூடாது என லக்னோ விமான நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தைவான் மீது சீனாவின் ராணுவ அத்துமீறல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்கா தைபேவியின் பிராந்திய அமைதியை சீனா குறைத்து மதிப்பிடுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. தென்கொரியாவுடன் வடகொரியா மீண்டும் நேரடி தகவல் தொடர்பை தொடங்கியுள்ளது. நடப்பு ஐபிஎல் தொடரில் சரியாக தான் ரன் அடிக்கவில்லை என்று கொல்கத்தா அணியின் கேப்டன் இயன் மோர்கன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதுகின்றன. ஷாஹின் புயல் காரணமாக ஓமன் நாட்டில் பெய்யும் பலத்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கலை அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று முதல் தொடங்கியுள்ளன. கொரோனா பரவல் காரணமாக பல மாதங்களாக கல்லூரிகள் மூடப்பட்டிருந்ததை அடுத்து ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடைபெற்று வந்தன. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான மாணவர் சேர்க்கை கடந்த மாதம் முடிவடைந்த நிலையில் இன்று முதல் நேரடி வகுப்புகள் தொடங்கியுள்ளன. திருவண்ணாமலை மாவட்ட அரசு கலைக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்கியுள்ளன. உற்சாகமாக வருகை தந்த மாணவர்களுக்கு கல்லூரி வாயிலில் அவர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். திருச்சி பெரியார் ஈவேரா கல்லூரி மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு காலை 8 மணி முதல்
கல்லூரியை நோக்கி வர தொடங்கினர். மாணவர்கள் தங்களது கைகளை சுத்தம் செய்து கொள்ள கிருமி நாசினி வழங்கப்பட்டது. வகுப்பறையில் 50% மாணவர்கள் சமூக இடைவெளியுடன் அமர வைக்கப்பட்டனர். இன்று முதல் நாள் என்பதால் மாணவர்களின் வருகை குறைவாகவே காணப்பட்டது. புதுக்கோட்டையில் கல்லூரிக்கு வருகை புரிந்த முதலாம் ஆண்டு மாணாக்கர்களை மன ரீதியில் பயன்படுத்தும் வகையில் அவர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளிக்கப்பட்டதுடன் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ் அவர்கள் பயின்ற பள்ளிகளிலேயே வழங்கப்பட்டு வருகிறது. நடப்பாண்டில் கொரோனா தாக்கம் காரணமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு முந்தைய தேர்வுகளின் செயல்பாடுகள் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் இன்று முதல் தங்களின் அசல் மதிப்பெண் சான்றிதழை மாணவர்கள் பள்ளிகளிலேயே பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சான்றிதழ் பெறும்போதே மாணவர்கள் பள்ளி நிர்வாகம் மூலம் வரும் 15ஆம் தேதி வரை வேலைவாய்ப்பு பதிவை மேற்கொள்ளலாம். தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு செல்வோருக்காக அரசு விரைவு பேருந்துகளில் இன்று முதல் முன்பதிவு தொடங்குகிறது. தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு சொந்த ஊர் செல்வோருக்காக அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். மேலும் அரசு போக்குவரத்து கழகங்களில் 1 மாதத்துக்கு முன்பதிவு செய்யலாம். இந்த ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி வியாழனன்று தீபாவளி கொண்டாடப்படுகிறது. வெள்ளியன்று விடுமுறை எடுத்தால் சனி ஞாயிற்றுக்கிழமையுடன் சேர்த்து மொத்தம் 4 நாட்கள் தொடர் விடுமுறையாகின்றன. இந்நிலையில் நவம்பர் 3ஆம் தேதி அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிப்பதற்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது. நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு படுக்கை வசதி மற்றும் குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. TNSTC உள்ளிட்ட அரசு செயலிகளிலும் தனியார் செயலிகளிலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம். சென்னையில் கோயம்பேடு பேருந்து நிலைய முன்பதிவு மையத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். தமிழகம் முழுவதும் பரவலாக மேலும் 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, மதுரை, விருதுநகர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தென் மாவட்டங்களான அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழையும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கரூர், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், சேலம், நாமக்கல் மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவாவில் நடைபெறவுள்ள தேசிய சிலம்பம் போட்டியில் கலந்து கொள்ள செல்லும் கோவையைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் மாநில அளவிலான சிலம்பப் போட்டிகள் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் இருந்து இதில் 860 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் கோவையைச் சேர்ந்த 28 பேர் தேர்வு செய்யப்பட்டவர்கள் வரும் அக்டோபர் 8, 9, 10ஆம் தேதிகளில் கோவாவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான சிலம்பம் போட்டிகளில் கலந்து கொள்ளவுள்ளனர். இந்நிலையில் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக கோவை சூலூர் பகுதியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழா நிகழ்ச்சியின்போது கோவாவில் சிலம்பம் விளையாட செல்லவுள்ள வீரர்கள் ஒற்றை மற்றும் இரட்டை சிலம்பத்தை லாபகமாக சுற்றி தங்கள் திறமையை வெளிக்காட்டினர். குமரி மாவட்டத்திலிருந்து நவராத்திரி சாமி சிலைகள் கேரளாவுக்கு எளிமையான முறையில் எடுத்துச் செல்லப்பட்டதால் தங்களது வியாபாரம் பாதிக்கப்பட்டதாக மிட்டாய் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் நவராத்திரி திருவிழாவுக்காக சுசீந்திரம் கோயிலிலிருந்து முன் உதித்த நங்கை, வேளிமலை குமாரசாமி, பத்மநாபபுரம் தேவாரக்கெட்டு சரஸ்வதி ஆகிய 3 சாமி சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுவது வழக்கம்.
இந்நிலையில் இந்த ஆண்டு நவராத்திரி திருவிழா வரும் 6ஆம் தேதி துவங்க உள்ள நிலையில் பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து கொரோனா கட்டுப்பாடுகளுடன் சாமி சிலைகள் எடுத்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் ஊர்வலத்தில் வழக்கமான வரவேற்புகள் எதுவும் நடைபெறவில்லை. மேலும் சாமி செல்லும்போது பாதையில் யானை மிட்டாய் வருவது வழக்கம். அதனை குழந்தைகள் விரும்பி வாங்கி சாப்பிடுவர். ஆனால் இந்த ஆண்டு கட்டுப்பாடுகளால் மிட்டாய் வியாபாரம் இல்லை என மிட்டாய் வியாபாரிகள் கவலையுடன் தெரிவித்துள்ளனர். வத்தலக்குண்டு அருகே உள்ள தாமரை குளம் கண்மாயின் உடைந்த மதகுகளை சரி செய்யாததால் தண்ணீர் வீணாக வெளியேறி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே மருதா நதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு தற்போது 44 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட தாமரை குளம் கண்மாய்க்கு நீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் கண்மாயின் முதல் 3 மதகுகள் உடைந்து 6 ஆண்டுகளாகியும் மதகுகள் சரி செய்யப்படாததால் தண்ணீர் விவசாயத்திற்கு பயன்படாமல் கண்மாயிலிருந்து வீணாக வெளியேறி வருவதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தாமரை குளம் கண்மாய் நீரை நம்பி அய்யன்கோட்டை சங்கரெட்டிக்கோட்டை பகுதியில் உள்ள விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். மதகுகள் உடைந்துள்ளதை அடுத்து விவசாயிகளை முன்னின்று மணல் மூட்டைகளை அடுக்கி தண்ணீர் வெளியேறாமல் தடுக்க முயன்ற போதிலும் அதனையும் தாண்டி தண்ணீர் வெளியேறி வருவதாகவும் இதனால் நடவு செய்துள்ள நெல் அறுவடைக்கு தயாராகும் வரை தண்ணீர் வருமா என்று அச்சமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கண்மாய் மதகுகளை சரி செய்ய அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மருதா நதி டேம்ல இருந்து இப்ப வந்து தண்ணி திறந்துட்டு இருக்காங்க. இந்த தண்ணியானது வந்து இந்த தாமரை குளத்துல வந்து நிறைஞ்சு அது கீழே உள்ள அந்த ஆயக்கட்டு பரப்புன்னு சொல்றாங்க இல்லையா, 254 ஹெக்டேர் வந்து நிலம் இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் தான் வந்து ரொம்ப நடுத்தரமான ஒரு விவசாயிகள் தான் வந்து இதை சாகுபடி பண்றாங்க. இப்ப வந்து இந்த தாமரை குளத்துல இல்லை, 3 மடையுமே வந்து உடஞ்சு போயிருக்கு. சின்ன மடை, பெரிய மடை, புது மடன்னு சொல்லுவாங்க, அந்த 3 மடையுமே உடஞ்சி போயிருக்குங்க. இதை வந்து ஊர் மக்கள் சார்பாக வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா மண் மூட்டையை போட்டு அடைச்சி பார்த்தாங்க. அடைச்சி பார்த்து வந்து இந்த தண்ணி நிற்கலைங்க, இது வளைஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த 3 மடைகளையும் வந்து சரி செய்து நீர்ப்பாசன இந்த கட்டமைப்புகளை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுத்தாக்க கீழே உள்ள விவசாய நிலங்கள் வந்து நடவு செஞ்சு உரிய மகசூல் எடுக்க முடியுங்க. சோத்துப்பாறை அணையின் முழு கொள்ளளவான 126.28 அடியை எட்டி நிறைந்ததால் வராக நதி ஆற்றங்கரையோர மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையின் காரணமாக அணைக்கு நீர்வரத்து துவங்கியது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் அணையின் முழு கொள்ளளவான 126.28 அடியில் 121.28 அடியை எட்டியது. 2 நாளில் 5 அடி உயர்ந்து இன்று காலை நிலவரப்படி அதன் முழு கொள்ளளவான 126.28 அடியை எட்டியதை தொடர்ந்து அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. இதனையடுத்து பெரியகுளம், வடுகப்பட்டி, மேலமங்கலம், ஜெயமங்கலம், குள்ளப்புறம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வராக நதி ஆற்றங்கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறையினர் 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சோத்துப்பாறை அணையானது இந்த ஆண்டு 4வது முறையாக அணையின் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மகாலய அமாவாசைக்கு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யவும் திதி கொடுக்கவும் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்றே குவிந்துள்ளனர். மகாலய அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலுக்கு அதிகமானோர் வருவது வழக்கம். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக மகாலய அமாவாசை நாளான வரும் 6ஆம் தேதி அனுசரிக்கப்படுவதை அடுத்து 5-6ஆம் தேதிகளில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் வழிபடவும் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி தர்ப்பணம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்றே வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலத்திலிருந்து வந்திருந்த பொதுமக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தும் திதி கொடுத்து வருகின்றனர். இதனால் அக்னி தீர்த்த கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மன்னார் வளைகுடா கடற்கரை பகுதியில் அதிக அளவில் மணல் திட்டுகள் உள்ளன. இந்த மணல் திட்டுகள் நகரும் தன்மை கொண்டவை. ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவக்காற்று வீசும் ஆகஸ்ட் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை தெற்கிலிருந்து வடக்காக மணல் பறந்து இடமாறும்.
குறிப்பாக கோதண்டராமர் கோவிலிலிருந்து முகந்தராயர் சத்திரம் வரை மணல் திட்டுகளால் சாலையில் மணல் நிறைந்து போக்குவரத்து பாதிப்படைகின்றது. எனவே சாலையில் சேரும் மணலை நிரந்தரமாக கட்டுப்படுத்த சாலையோரங்களில் கடற்கரை வரை சவுக்கு காடுகளை உருவாக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவு செயலர் ஹர்ஷவர்தன் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தார். அங்கு இந்தியாவின் பங்களிப்புடன் கட்டப்பட்ட யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்தை பார்வையிட்டார். அவரது வருகையை முன்னிட்டு யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலைய வளாகம் போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடி படையினரால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து அவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள திருநெல்வேலியில் பல்வேறு தரப்பட்ட தமிழ் பிரதிநிதிகளை சந்தித்தார். இச்சந்திப்பில் அரசியல் பிரமுகர்களும் கல்வித்துறை சார்ந்தவர்கள் மற்றும் வர்த்தகத்துறை பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் கொரோனா முதல் தவணை தடுப்பூசி போட்டு 2 மணி நேரத்தில் முதியவர் உயிரிழந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிறப்பு கொரோனா தடுப்பூசி முகாமில் ராஜா என்பவர் முதல் தவணையாக கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளார். பின்னர் வீடு திரும்பிய அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் அவர் உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்த நிலையிலும் காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு 7000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கேரளாவின் வயல்நாட்டு பகுதியில் பெய்து வரும் மழையால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அண்மையில் தமிழகத்திற்கு முறையாக தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்ட நிலையிலும் கர்நாடக அரசு இதனை பொருட்படுத்தாமல் காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பை குறைத்துள்ளது. KRS அணைக்கான நீர்வரத்து 11,723 கனஅடியாகவும் கபினி அணைக்கான நீர்வரத்து 7,970 கனஅடியாகவும் உள்ள நிலையில் இரு அணைகளையும் சேர்த்து நீர் திறப்பு 7,000 கனஅடியாக மட்டுமே உள்ளது. திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படாததால் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 1,37,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டுள்ள குறுவை பயிர்களுக்கான அறுவடை பணிகள் முடிந்துள்ள நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளான பள்ளங்கோயில், விட்டுக்கட்டி, மணலி, ஆலத்தம்பாடி, முத்துப்பேட்டை ஆகிய பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் கொள்முதல் நிலையங்களில் வாயில்களில் நெல்மணிகளை கொட்டி வைத்து காத்திருக்கின்றனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு திருத்துறைப்பூண்டி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் நடமாடும் கொள்முதல் நிலையங்கள் மூலம் நெல்மணிகளை கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் 1,66,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் 1,00,000 ஏக்கரில் அறுவடை பணிகள் முடிந்துள்ளன. மீண்டும் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் ஏற்கனவே அறுவடை செய்த நெல்மணிகளை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் அவற்றை நெடுஞ்சாலையில் கொட்டி வைத்துள்ளனர். 248 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு கொள்முதல் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நடமாடும் கொள்முதல் நிலையம் மூலம் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் தமிழர்களின் பாரம்பரிய மற்றும் தற்காப்பு வீர விளையாட்டுகளை விளைக்கொணரும் விதமாக பாரம்பரிய கலை விழா நடைபெற்றது. பாரம்பரிய கலை விழாவில் மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் மற்றும் திருச்சி மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் மத்திய மண்டல காவல்துறை தலைவர் சுருள் வீச்சு, மான்கொம்பு, தீப்பந்தம் மற்றும் கம்பு சுழற்றுதல் வித்தைகளை செய்து காட்டினர். திருச்சி மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி ஆனந்த் சிலம்பம் சுழற்றி அசத்தினார்.
தமிழர்களின் தற்காப்பு கலையின் பெருமையை இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் சிலம்பம் சுழற்றுதலை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாரம்பரிய கலை நிகழ்வுகள் நடைபெற்றன. விழாவில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு நேரு யுவ கேந்திரா மையத்தின் மூலம் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தமிழகமெங்கும் மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெறும் நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த தழுதாளை கிராமத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமிற்கு மக்களை வரவேற்கும் விதமாக துணை செவிலியர்கள் வீதி வீதியாக சென்று கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள அறிவுறுத்தி வித்தியாசமான முறையில் பாட்டுப்பாடி அழைப்பு விடுத்தனர். தடுப்பூசி குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நடைபெற்று வரும் நிலையில் மருத்துவத்துறையில் பணியாற்றும் மருத்துவ பணியாளர்கள் துணை செவிலியர்கள் வித்தியாசமான முறையில் கோவாக்சின் கோவிஷீல்டு ஊசி என பாடல் பாடி அழைப்பு விடுத்தது வந்தவாசி பகுதிகளில் சமூக வலைதளங்களில் வெகுவாக பரவி வருகிறது. தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் நாட்டின் 75வது சுதந்திர தினம் மற்றும் காந்தி ஜெயந்தி விழாவை ஒட்டி பெண்கள் சுதந்திர நடைப்பயணம் நடத்தப்பட்டது. இந்த நடைப்பயணத்தில் பல்வேறு பெண்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மற்றும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தூத்துக்குடியில் உள்ள ராஜாஜி பூங்கா முதல் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகம் வரை நடைப்பயணம் மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் இரவு நேரங்களிலும் எந்தவொரு பயமும் இன்றி பெண்கள் செல்லலாம் என்பதை தெரிவிக்கும் வகையில் இந்த நடைப்பயணம் நடைபெற்றதாகவும் பெண்கள் பாதுகாப்புக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் தெரிவித்தார். பாப்பாரப்பட்டியில் சுதந்திர போராட்ட தியாகி மறைந்த சுப்பிரமணிய சிவாவின் கனவை நிறைவேற்ற அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய விடுதலைப் போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர் மறைந்த சுப்பிரமணிய சிவா. இவர் தனது வாழ்நாளில் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பகுதியில் சுமார் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் பாரத மாதா ஆலயம் எழுப்ப பணிகள் மேற்கொண்டு அடிக்கல் நாட்டினார். மேலும் அந்த ஆலயத்தில் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களின் சிலைகளை அமைக்கவும் திட்டமிட்டிருந்தார். ஆனால் தீவிர நோயால் பாதிக்கப்பட்ட அவர் அந்த கனவு நிறைவேறாமலேயே மறைந்தார். அவரது உடல் அந்த பகுதியிலேயே அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் அவரது நினைவிடத்தில் அவரது பெயரில் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. பின்னர் நூலகம் ஒன்றும் நிறுவப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தொடர்ந்து அவரது விருப்பப்படி பாரத மாதா ஆலயம் நனவாக்க பல்வேறு கட்சியினர் சார்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இந்த நிலையில் மறைந்த தியாகி சுப்பிரமணிய சிவா விருப்பப்படி மணிமண்டப வளாகத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு சிலை அமைத்து தர வேண்டும் என்றும் சுப்பிரமணிய சிவா நினைவாலயம் என்பதை பாரத மாதா ஆலயம் என மாற்றிட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக தென்பெண்ணை ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளன. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு வினாடிக்கு 496 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்காக இடது மற்றும் வலதுபுற கால்வாய் மூலம் 177 கன அடியும் தென்பெண்ணை ஆற்றில் 382 கன அடியும் என மொத்தம் 559 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காளியம்மன்பட்டி பகுதியைச் சேர்ந்த நெசவு தொழிலாளி ஜெயக்குமார் கொரோனா ஊரடங்கு காரணமாக வருமானமின்றி தவித்ததால் கந்து வட்டிக்கு கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். இதற்கிடையில் தற்போது கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுத்த நிலையில் அவர் அண்மையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த தற்கொலை நெசவாளர்களின் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வரும் காலங்களில் நெசவாளர்களின் வாழ்வில் துயர சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தமிழக விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருப்பது போல விசை நெசவாளர்களுக்கு கூட்டுறவு கடன் சங்கங்களை மாவட்டந்தோறும் உருவாக்கி அதன் மூலம் கடன் வழங்க வேண்டும், கூலி நிர்ணய சட்டம் அல்லது விசைத்திரை நெசவாளர் கூலி உயர்வு ஒப்பந்த சட்டம் கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பழனி அருகே அமரப்பூண்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் கடந்த 2019 பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு இதுவரை மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து மாணவர்களும் பெற்றோர்களும் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பழனியில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அதிகாரிகள் அவர்களிடம் சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் மூமலூர் ஒன்றியத்தில் பல ஆண்டுகளாக சாலைகள் புதுப்பிக்காமல் இருந்த நிலையில் அச்சாலைகளை புதுப்பிக்க நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் துவக்கப்பட்டன. ஆனால் செல்லப்பிள்ளக்குட்டை கிராமத்திலிருந்து பாலக்குட்டப்பட்டி செல்லும் சாலை பணிகளை ஒப்பந்ததாரர்கள் விரைந்து முடிக்காமல் காலம் தாழ்த்தி வந்தனர். மேலும் சாலை ஓரங்களில் ஜல்லிகளை கொட்டியதோடு பணியை நிறுத்திவிட்டதால் 10 மேற்பட்ட கிராம மக்கள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். இதுகுறித்து செய்தி வெளியான நிலையில் ஒன்றிய பொறியாளர்கள் சாலையை ஆய்வு செய்து ஒப்பந்ததாரர்களை அழைத்து பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஜல்லி சாலையாக இருந்த செல்லப்பிள்ளைக்குட்டை பாலக்குட்டப்பட்டி கிராம சாலை தார் சாலையாக அமைக்கப்பட்டது. ராமநாதபுரம் கிழக்கு கடற்கரை சாலை அருகே உள்ளது இந்திரா நகர். இங்கு கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் சமுதாய திருமண மண்டபம் உள்ளது. கட்டி முடிக்கப்படாத நிலையில் உள்ள இந்த சமுதாய திருமண மண்டபத்தை சுற்றி மதுபிரியர்களுக்கும் கஞ்சா குடிப்பவர்களுக்கும் இடையே சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள் அதிகம் ஏற்பட்டு வருகிறது. போதை ஆசாமிகளின் கூடாரமாக உள்ள இந்த கட்டிட சுவர்களில் அநாகரியமான வார்த்தைகளில் எழுதுவதும் ஆபாசமான புகைப்படங்களை வரைவதையும் போதை ஆசாமிகள் வழக்கமாக கொண்டிருந்தனர். இதனை மாற்ற வேண்டும் என்ற முனைப்புடன் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் அப்துல் மாலிக் என்பவர் அந்த சுவர்களில் கரிக்கட்டை மற்றும் பென்சில் பயன்படுத்தி தேசிய தலைவர்கள், சமூக நீதி போராளிகள், சுவாமி படங்கள் உள்ளிட்டவைகளை ஓவியமாக வரைந்து வருகிறார். அத்துடன் அங்கு மது பழக்கத்திற்கு அடிமையாகி அந்த கட்டிடத்தை பயன்படுத்தும் இளைஞர்களின் ஓவியங்களையும் வரைய தொடங்கியுள்ளார். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கட்டி முடிக்கப்படாத நிலையில் உள்ள இந்த சமுதாய திருமண மண்டபத்தை முழு கட்டுமான பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் அல்லது இதனை அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் திசையின் விளையில் உலக இரட்சகர் ஆலயத்தின் 137வது திருத்தல பெருவிழா கொரோனா விதிமுறைகளுடன் கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. இதனையொட்டி இத்திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் பல்வேறு பங்கு தந்தையர்கள் தலைமையில் காலையில் திருப்பலி மற்றும் ஜெபமாலை நடைபெற்றது. மாலையில் நற்கருணை ஆசிரி மறைவுரை வழங்கப்பட்டன. நிறைவு நிகழ்ச்சி திருவிழாவின்போது சப்பரப்பவனி ஆண்டுதோறும் திசையன்வழி நகர வீதிகளில் வலம் வருவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு அரசு கொரோனா தொற்றின் காரணமாக பொது இடங்களில் மக்கள் கூடுவதற்கு தடை விதித்துள்ளதால் திருத்தல வளாகத்திற்கு உள்ளேயே சப்பரப்பவனி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூரில் வீட்டு வாயிலில் தேர்தலில் வாக்களிக்க பணம் கொடுக்க வீட்டுக்கு வராதே எனும் சுவரொட்டிகளை ஒட்டி தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுப்பதற்கு எதிராக குடும்பத்துடன் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் தங்கராசு எனும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் அறிவிக்கப்பட்டு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகா திருநாவலூர் கிராமத்தில் வசித்து வருபவர் தங்கராசு என்னும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் தேர்தலில் வாக்களிக்க வாக்குகளுக்கு பணம் கொடுக்க வீட்டுக்கு வராதே என தனது வீட்டின் முன்பு சுவரொட்டிகளை ஒட்டியும் குடும்பத்துடன் கையில் பதாகைகளை ஏந்தியவாறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதல் கட்ட தேர்தலுக்கான இறுதிநாள் பிரச்சாரம் களைகட்டியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தல் 5 ஒன்றியங்களில் நடைபெறுகின்றன. இதில் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்கு 6ஆம் தேதி தேர்தலும் ஸ்ரீபெரும்புதூர் குன்றத்தூர் ஒன்றியங்களுக்கு 9ஆம் தேதியும் தேர்தல் என 2 கட்டங்களாக நடைபெறுகின்றன. இதில் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் வாலாஜாபாத் ஒன்றிய பகுதியில் இன்றுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது. இன்று மாலை 5 மணியுடன் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க செல்லக்கூடாது என்பதால் பிரச்சாரம் களைகட்டியுள்ளது. சேலம் மாவட்டம் மூமலூர் நகரில் சூப்பர் மார்க்கெட் மற்றும் பேக்கரி நடத்தி வரும் பிரபாகரன் என்ற இளைஞர் கடந்த மாதம் புதிதாக ஒரு உணவகத்தை திறந்துள்ளார். இந்த உணவகத்திற்கு வரும் கர்ப்பிணிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும்
தினமும் இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது. மேலும் உணவகத்தில் கர்ப்பிணிகளுக்கும் மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கும் உணவு இலவசம் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் போஸ்டரும் ஒட்டி வைத்துள்ளனர். அதேபோல ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு முழு சாப்பாடு பாதி விலை என்ற அடிப்படையில் உணவு வழங்கப்படுகிறது. அதேபோன்று ஓமலூர் நகர தூய்மை பணியாளர்களுக்கு வாரம் ஒருமுறை இலவசமாக சைவ பிரியாணி பொட்டலங்கள் வழங்கப்படுகிறது. அவரது இலவச உணவு வழங்கும் திட்டத்தை ஓமலூர் நகர மக்கள் பெரிதும் பாராட்டி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சோத்துப்பாறை அணை, கும்பக்கரை, முருகமலை, கல்லாறு, லட்சுமிபுரம், வடுகப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக பெரியகுளம் பகுதியில் பரவலாக மழை பெய்து வருவதால் மானாவாரி விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை நகர பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடுப்புவதாக புகார்கள் வந்தன. இந்த புகார் தொடர்பான விசாரணையில் பிடிப்பட்ட சேங்கை தோப்பைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்ற இளைஞர் வாகன திருட்டில் ஈடுபட்டது உறுதியானது. இதையடுத்து அவரிடமிருந்து 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மதுபான கடையில் இலவசமாக மது கேட்டு பாட்டில்களால் மதுக்கடையை இளைஞர்கள் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மதுக்கடைக்கு வந்த 3 நபர்கள் தங்களுக்கு இலவசமாக மது வேண்டும் என கேட்டு ஊழியர்களிடம் சண்டையிட்டுள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கடையில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நந்தையாலம் அடுத்து உள்ளது குறிஞ்சி நகர். மலை கிராமமான இப்பகுதியில் 20 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் சுமார் 80 மேற்பட்ட ஓட்டுகள் உள்ளன. இந்நிலையில் அப்பகுதியினர் ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் எந்தவொரு வேட்பாளரிடமும் இலவசங்களை வாங்கக்கூடாது என முடிவெடுத்துள்ளனர். இதையடுத்து அவரவர் வீட்டு சுவரில் எந்தவொரு வேட்பாளரிடமும் ஓட்டுக்கு பணமோ பொருளோ வாங்க மாட்டோம், பணம் காசு கொடுத்து வேட்பாளர்கள் தங்களை சிறுமைப்படுத்தாதீர்கள் என்கின்ற வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவாவின் 138வது பிறந்தநாள் விழாவையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்களும் உடனிருந்தனர். இதையடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது.